நிகழ்ச்சியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு உங்களை உயர்த்தும் பச்சை கற்பூரம். இதை மட்டும் இருந்தா போதுங்க, உங்களுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீ எதுவும் பண்ண தேவையில்லை, எந்த மந்திரமும் செய்ய தேவையில்லை. நீங்க இந்த பச்சை கற்பூரத்தை எங்கெங்கெல்லாம் வச்சாலும் வேலை செய்யும். எப்படின்னு பார்க்கலாமா? இந்த பச்சை கற்பூரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஈர்ப்பு சக்தி அதிகம். அதனாலதான் நம்ம ஆளுங்க நிறைய பேர் வந்து பன்னீரோட பச்சை கற்பூரத்தை வந்து ப்ராசஸ் ரெடி பண்ணிட்டு நீ எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, உங்க மேல தீர்த்த மாதிரி தெளிப்பாங்க இல்லையா, நமக்கு என்னவோ பன்னீர் மாதிரி தான் தெரியும். ஆனா அது பச்சை கற்பூரம் உள்ள ப்ராசஸ் ஆயிருக்கும். இது தெளிக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கிற எல்லா கெட்ட சக்தியும் வெளியே போவோம், நல்ல சக்தி உள்ள வரும். ஏன்னா தெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப வசியப்படக்கூடிய பொருள், வயப்படக்கூடிய பொருள், இதை தவிர எதுவும் இல்லை. இந்த பொருள் இருந்துச்சுன்னா போதுங்க, நீங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட நபர ஆகணும்னு நினைக்கிறீங்க, கோட்டிசன் ஆகணுமா ஆயிடுவீங்க, குபேரன் ஆகணுமா ஆயிடுவீங்க, எல்லா சக்தியும் கிடைக்கணுமா கிடைக்கும். இது ஒரு முக்கியமான ப்ராசஸ். எனக்கு கடவுளுடைய அருள் இருக்குது, எனக்கு வாய்க்கட்டுலாம் போட்டிருக்கிறாங்க, இதை வச்சுட்டு வேண்டுங்க. வாய்க்கட்டு அது எப்பேற்பட்ட கட்டா இருக்கட்டும், எல்லாமே கட்டுகள் உடையப்படும், உடைக்கப்படும், தகர்த்தப்படும். என் வீட்டில் வந்து கட்ட சக்தி தாங்க இருக்குது, நல்ல சக்தியே இல்லையே அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா? இதை சும்மா வச்சிங்கன்னா போதுங்க, நல்ல சக்தி வந்துருக்கும், கெட்ட சக்தி அடியோடு அழிக்கப்படும். ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கையில வந்து சின்ன சின்ன பரிகாரம் சிம்பிளா செஞ்சாவே போதும். நமக்கு ஒரு கண்ணாடி குடுவை இருந்தா போதும், கண்ணாடியுடைய டம்ளர், அது எப்படி எடுத்துக்கினாலும் பரவாயில்லை. இதில் பன்னீரை ஊத்துங்க, மஞ்சளை போடுங்க, பச்சை கற்பூரத்தை போடுங்க. இது எங்க வைக்கணும்? உங்க வீட்டில் நடுவீட்டில் வைங்க. நீங்க தொழில் செய்யற இடத்துல எங்க வைக்க முடியுமோ, சாமி படம் இருக்குதா அங்க வைங்க, இல்லை நான் டேபிள்ல வைக்கிறனா வைங்க. ஏன்னா மஞ்சளுக்கும் பன்னீருக்கும் பச்சை கற்பூரத்துக்கும் அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ வந்து சக்தி இருக்குது, சொல்ல முடியாத சக்தி இது, அவ்வளோ வந்து நிறைய சக்சஸ் ஆக்குங்க. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பச்சை கற்பூரத்தை நீங்க அவசியம், லேடிஸா பெண்கள்லாம் கவனிங்க, உங்க நீங்க வந்து ஹேண்ட்பேக் எடுத்து போவீங்க இல்லையா, பண பையன் ஒன்று வச்சிருப்பீங்க, செல் பையன் வச்சிருப்பீங்க, அதில் ஏடிஎம் கார்டு, ஃபோட்டோ என்னென்ன வச்சுருப்பீங்க. நீ எதை வச்சுருந்தாலும் பச்சை கற்பூரத்தை போடுங்க, அது பன் மடங்காக்கும். பீரோவில் பச்சை கற்பூரத்தை போட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சுபிச்சமாகும், பணம் வந்து பன்மடங்காக பெருக்கும். நீங்கள் உங்கள் பணப்பையில் போட்டீங்கன்னா வற்றாத பணம் வரவருக்கு வழி செய்யும். உங்கள் வீட்டில் குலதெய்வம் அது படலாம் மாட்டிருப்பீங்க இல்லையா, பூஜை அறை, அந்த அறையில் போட்டிங்கன்னா அங்கேயே கடவுள் தங்கிடுவார். அப்போ உங்களுக்கு ஏங்க கஷ்டம் வரும்? நீ என்ன கடவுளை வந்து வேண்டுறீங்களோ அந்த கடவுள் உங்களுக்கு வந்து ஆசி வழங்குவார். எனக்கு கடவுளுடைய ஆசி இருக்குது, பச்சை கற்பூரத்துக்கு கூட வச்சுங்க. நான் உப்பை வேண்ட சொன்னேன் இல்லையா, காலையில் பிரம்ம முகத்தில் இருந்தவொன்னே உப்பை வேண்டுங்க, எல்லாமே கிடைக்கும், அது எத்துமே தண்ணியில் கரையும் சொன்னேன் இல்லையா. அடுத்தது ஒரு வேண்டுகோள், உப்பை வேண்டி தண்ணியில் கரைச்ச நீங்க பச்சை கற்பூரத்தை கையில் வச்சு வேண்டுங்க, உங்களுக்கு என்னங்க வேணும், பணம் வேணுமா, பதவி வேணுமா, மனம் வேணுமா, குணம் வேணுமா, என்னங்க வேணும், எல்லாமே கிடைக்குங்க. பச்சை கற்பூரம் ஒரு வந்து மறைக்கப்பட்ட ரகசியம். இந்த பச்சை கற்பூரத்தை வைங்க,
உங்க வீட்டுல எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன். கருங்காலி காட்டு நீங்க போடும்போது பச்சை கலப்பு போடுன்னு சொல்லியிருப்பேன். அதே போல வந்து நீங்க பச்சரிசி உப்பு சர்க்கரை எல்லாம் போட்டு மூணு தட்டு ரெடி பண்ணிருப்பீங்க இல்லையா, ஒரு ரூபாய் காயின் ரெண்டு ரூபாய் காயின் அஞ்சு ரூபாய் காயின் அதுலயும் பச்சை கலப்புரம் போட சொல்லியிருப்பேன். நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து பூஜையில வந்து சூடம் ஏத்தும் போது பச்சை கல்புரம் ஏத்துக்குன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா பச்சை கல்புரத்துக்கு மட்டும்தாங்க கடவுளை வந்து ஈர்க்கக்கூடிய, நீ என்ன மந்திரம் சொன்னாலும் மந்திரம் தவறானா அது ப்ராசஸே தவறாகும். ஆனா நீங்க மந்திரம் சொல்ல தேவையில்லை, மாயம் பண்ண தேவையில்லை. பச்சை கற்பூரத்தை பன்னீரோடு ஒரே ஒரு சிட்டிகை, இது வந்து மஞ்சள், இதை போட்டு ஃபாலோ பண்ணீங்கனாவே நல்லா. ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து கடையில வச்சிருப்பீங்க, நிறைய பிசினஸ் பண்ணிருப்பீங்களா, தொயிர் ஃபேக்டரியா இருக்கட்டும், அதே போல சின்ன ஷாப் கடை இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், திறக்கும் போதே திறந்துட்டு பச்சை கற்பூரமோ ஒரு பன்னீர் ஒரு டப்பா பச்சை கற்பூரம் அதில், அப்புறம் வந்து ஒரு ஒரு சிட்டிக்கு வந்து மஞ்சள், அவ்வளோ சுபிச்சமாகும். ரெண்டாவது, நீங்கள் வந்து கெட்ட கெட்ட கனவுலாம் கண்ணுவீங்க, எண்ணங்கள் சரியில்லைன்னா எதோ நடக்கும். நீங்கள் படுக்கிற அறையில் உங்கள் தலைகாணிக்கு பக்கத்தில் நீங்கள் மஞ்சள் துணியெல்லாம் கட்டுங்க, பச்சை துணியெல்லாம் வச்சுங்கன்னா பச்சை கற்பூரம் வச்சிங்கன்னா அது காற்றுல வந்து ஆவியாகும், இந்த வீடே சுபிச்சமாகும். அதை சுவாசிக்கிறவங்க அதை வந்து அதை அது உட்காந்து எல்லாம் ப்ராசஸ் ஆகுது இல்லையா, அது எல்லாமே சக்சஸ் ஆவாங்க. பச்சை கற்பூரம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றும் மகாசக்தி உள்ளது. வேலை கிடைக்கலையா, பச்சை கற்பூரத்தை நல்லா வேண்டுங்க, வேண்டிட்டு ஏறிங்க, வீட்டில் ப்ராசஸ் ஆகட்டும். நீங்கள் போகிறீங்களா, சப்போஸ் எனக்கு மணி பாக்ஸ்ல இல்லைன்னு சொல்கிறீங்களா, எங்கே பணம் வைக்கிறீங்களா, அங்கே பச்சை கற்பூரத்தை போடுங்க. பணம் எப்பவுமே உங்களை உங்களை விட்டு போகாது, நல்லா இருக்கும், தேவையில்லாத செலவு கிடைக்க செலவே ஆகாது. அதே போல பச்சை கற்பூரம் வந்து உங்கள் பீரோவில் போடுங்க, வீட்டில் போடுங்க, எல்லா இடத்துலையும் போடுங்க. பச்சை கற்பூரம் உணவாக யூஸ் பண்ணுறாங்க தெரியுங்க இல்லையா, லட்டுலாம் பிடிச்சாலாம் பச்சை கற்பூரம் கலப்பாங்க. அதே மாதிரி வந்து ஆஸ்துமாவெல்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து ஆடாதோட இலையில அது ப்ராசஸ் பச்சை கற்பூரத்தை உள்ளே வச்சு ப்ராசஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ உள்ளேயும் சுத்தம் பண்ணுது, வெளியும் சுத்தம் பண்ணுது, சுவிச்சம் பண்ணுது. நீ எந்த கடவுளை கூப்பிட்டாலும் வருங்க, உங்களுக்கு கடவுள் சக்தியா இருக்குதா இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. உங்க வீட்டுல வந்து நான் நிறைய பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டேன், நிறைய யாகம் வளர்த்துட்டேன், நிறைய என்னென்னோ பண்ணிட்டேன், ஆனா எங்க வீட்டுல வந்து கடவுளே வந்து வரமாட்டேன், குலதெய்வமே வரமாட்டேன்னு நீங்க வருத்தப்படுறீங்களா, இன்றையிலிருந்து இந்த எபிசோடு பார்த்ததுலேருந்து கவலை விடுங்க, பச்சை கற்பூரம் வைங்க. உங்க வீட்டுல குலதெய்வம் தன்னால வரும், கடவுளுடைய அருள் உங்களுக்கு தன்னால கிடைக்கும். உங்களை விட்டு நெகட்டிவ் திங்கிங்லாம் அப்படி பறந்து போயிடும். ஏன்னா எல்லா வீட்லையும் உப்பு வச்சிருப்பீங்க, எல்லா வீட்லையும் எலுமிச்சம்பழம் வச்சிருப்பீங்க, பச்சை கற்பூரமும் எல்லா வீட்லையும் வச்சிருப்பீங்க. ஆனா கூடுதலா வைங்க, எடுங்க, நல்லா வேண்டுங்க, நீ என்ன கேட்டாலும் கொடுக்கும். காளியம்மன் நமசிவசி 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 அப்படி பச்சை கற்பூரத்தை வச்சு சொல்லுங்க, அப்படி இறங்குங்க வைப்ரேட். சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக, ஏன்னா அவ்வளோ பவர் பச்சை கல்பத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது, என்ன கேட்டாலும் கொடுக்கும், எப்பேற்பட்டவுடைய பிரச்சனையும் சால்வ் செய்யும். மனம் பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருக்கட்டங்க, எல்லா பிரச்சனைக்கும் விடுதலை பச்சை கற்பூரம். உங்களை உயர்த்தும் பச்சை கற்பூரம், அது பதவியா இருக்கட்டும், அது பணமா இருக்கட்டும், அது வேலையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், என்ன கேட்டாலும் கொடுக்கும், நீங்க கேட்கறது பொறுத்துதான். அப்போ இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும், அது எப்ப வேண்டணும், உங்க கையில எப்பவுமே பச்சை கற்பூரம் இருக்கட்டுங்க, கூட மணி பஸ் வச்சு அதுல வந்து ஒரு பீஸ் போடுங்க. இல்லை நான் மணி பஸ்லாம் வந்து பழக்கமே இல்லன்றியா, எப்பவுமே வந்து பாக்கெட்ல வந்து பணம் போட்டிருப்பீங்க, அதோட பச்சை கற்பூரம் போடுங்க. உங்க வீட்டில் உங்க பூஜை ரூம்ல பச்சை கற்பூரம் வைங்க, உங்க ஆளுல ஒரு தட்டுல அது வந்து என்னன்னா இதே மாதிரி வந்து கண்ணாடியுடைய டம்ளர்ல பச்சை கற்பூரம் போட்டு பன்னீர் ஊற்றிட்டு மஞ்சள் போடுங்க. மஞ்சள் உங்களை மகிழ்ச்சியாக்கும், மகேஸ்வரனாக்கும், நிறைய கிடைக்குங்க. என்னங்க வேண்டும், உங்களுக்கு வந்து பிரச்சனையிலிருந்து எல்லாமே விடுதலை, அவ்வளவுதான். அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், பில்லி சூனியம் ஏவல் எதுவா இருக்கட்டும்ங்க,
எல்லாத்தையும் தகர்த்தக்கூடிய ஒரே ஒரு மகத்துவமான பொருள் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தில் நீங்கள் எப்போ வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பயே உங்கள் வாழ்க்கை அவ்வளோ சக்ஸஸ் ஆகும். கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை கிடைக்கல, படிக்க முடியல, குழந்தையெல்லாம் போகுது இல்லை ஸ்கூலுக்கு போகிறீங்களா, பச்சை கற்பூரத்தை வந்து பையில் போடுங்க, அவ்வளோ சுவிச்சு மேடம். அதே மாதிரி என் கணவன் மனைவிடைய பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் தகர்த்து அடைப்போம். வேற என்னங்க நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை, நோயிலிருந்து விடுபடவே முடியல, அவ்வளோ பிரச்சனை இருக்குதா, எல்லாமே சரி செய்யும். உங்களை மாற்றும், உங்களை உயர்த்தும் அவ்வளோ மகத்துவமான பொருள் தான் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் இப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா அவ்வளோ வேலை செய்யுங்க. இந்த எபிசோடை பார்க்குற நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் பச்சை கற்பூரம் வைக்க முடியுமோ, உங்களால் எங்கெல்லாம் எடுத்து போக முடியுமோ, காரில் பயணம் பண்ணுறீங்களா அதில் பச்சை கற்பூரம் உள்ளே போடுங்க. நீங்கள் வந்து இல்லை நான் வந்து பஸ்ஸில் தான் போகிறீங்கன்னா பஸ்ஸில் போட சொல்ல, உங்களை பாக்கெட்டில் போடுங்க. நீ உங்களுக்கு வாழ்க்கைக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி மணி பஸ்ஸுக்கு போகிற மணி பஸ்ஸில் போடுங்க, பீரோ இருந்தால் பீரோவில் போடுங்க, சாமி ரூமில் போடுங்க, எல்லா இடத்துலையும் போடுங்க போடுங்க போடுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு சுபிச்சமாக்கப்படும், சந்தோஷமாக இருப்பீங்க, சக்ஸஸாக இருப்பீங்க, வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் விடுதலையாவீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லா பிரச்சனையுமே விடுதலையாகப்பீங்க. இந்த விடுதலை ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எபிசோடை வந்து போடுறேன். இந்த எபிசோடை நீங்கள் பார்க்குற நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு கண்ணாடி டம்ளர், அதில் பன்னீர், பச்சை கற்பூரம், ஒரே ஒரு சிட்டிக்க மஞ்சள், மஞ்சள் சிட்டிக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் போடலாம், மஞ்சளாக இருக்கட்டும், மங்களகரகமானது. ட்ரெஸ்லாம் கூட வந்து பொட்டு வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ஒரு ட்ரெஸ்ஸில் பொட்டு வைப்பீங்க, அது அடுத்த ட்ரெஸ் உங்களுக்கு புது ட்ரெஸ் வந்து வந்து சேரும். அப்போது இரட்டிப்பாக்கக்கூடிய ஒரு ரகசியம்தான் மஞ்சளுடையது. அப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து பன்மடங்காக வரணும் இல்லையா, எல்லாம் வல்ல இறையும். இந்த எபிசோடை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்கிறவங்க எல்லாமே எல்லா விஷயத்துலையுமே சக்ஸஸ் ஆகணும், எல்லாவுடைய வாழ்க்கையில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கணும். இந்த லைஃப் சக்ஸஸ்னுடைய ப்ரோக்ராம் பார்த்தேன் நான் வந்து வாழ்க்கையில் நிறைய பேர் எனக்கு நான் சந்தோஷப்படுறேன். நிறைய பேர் வந்து ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து நன்றி தெரிவிக்கிறாங்க. நீங்களும் வந்து வாழ்க்கையில் வந்து சுபிச்சமாக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு தான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த எபிசோடை முடிக்கிறேன். பச்சை கற்பூரம் உங்களை உயர்த்தும். நன்றி.